ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதி சூன்யம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ துலாம் மாதம் திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த திதி சூன்யம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும், உங்களுடைய பாவகத்துக்கு எந்த மாதிரி வேலையை செய்யும், இப்போ ஒரு திதி சூன்ய பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும், அந்த திதி சூன்ய பாதிப்புக்கு என்னெல்லாம் பரிகாரம் பண்ணணும், திதி சூன்யம் உறவுகளை பாதிக்குமா, பெரும்பாலும் உறவுகளை பாதிக்குமா அல்லது உங்களுக்கு பொருட்களை பாதிக்குமா அப்படின்னு தெரியணும். அப்போ உறவுனா எந்த உறவை பாதிக்கும். அப்போ ஒரு திதி சூன்யம் அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு துலாம் மகரம் அப்படின்னு மேசலாக்கணத்துக்கு இப்போ படுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மேசலாக்கணம்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரதமை திதியில் பிறந்தீங்கன்னா துலாம் மகரம், அப்போ ஏழாம் பாவம் உங்களுக்கு பத்தாம் பாவம் பாதிக்கப்படுது. இப்போ ஏழாம் பாவம்னா மனைவி, பத்தாம் பாவம்னா தொழில். அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு போட்டுக்கலாம். சிம்ம லக்னம் துலாம் என்ன, மூணாம் பாவம். இப்போ மூணாம் பாவம் பாதிக்கப்படுது. சிம்ம லக்னத்துக்கு மூணாம் பாவங்கிறது அப்ளிகேஷன் தகவல் தொடர்பு, நம்மளுடைய தெய்வ வீரியம் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து ஆறாம் பாவமாக மகரம் பாதிக்கப்படுது. அப்போ வேலை பாதிக்கப்படுது, வேலையாட்கள்னால தொந்தரவு வருது. அப்போ பொதுவாக சிம்ம லக்னத்துக்கு வேலையாட்கள் செட் ஆக மாட்டாங்க. அப்போ இந்த துலாம் மகரம் திதி சூன்யமாக இருந்து சிம்ம லக்னமாக இருந்து நீங்கள் பிரதம திதியில் பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் பிரதமை ஃபஸ்ட்டு திதிக்குனாலும் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறுபடும். அப்போ இந்த திதி சூன்யம் யாருக்கு வேலை செய்யும்? இந்த திதி சூன்யத்தில், திதி சூன்ய ராசியில் ஒரு பாவ கிரகம் ராகு கேது இருந்ததுன்னு வைங்க, அங்கே திதி சூன்யம் உங்களுக்கு வேலை செய்யாது. அதே திதி சூன்ய ராசியில் உங்களுக்கு திதி சூன்யாதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இப்போ சுக்கிரனோ அல்லது சனியாக போயிட்டு ராகு கேது கூட சேர்ந்து அல்லது ராகு கேதுடைய நட்சத்திரத்தில் அதே துலாமே இருக்காங்க. இப்போது சிவாஜி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கிரன். அப்போ அந்த திதி சூன்யம் உங்களுக்கு பெருசாக வேலை செய்யும். ஆனால் திதி சூன்யமாய் திதி சூன்யம் அதிபதி அங்கே இருக்கும்போது பெரிய பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த திதி சூன்யம் எதை பாதிக்கும் சார்? ரெண்டு பாவமும் வருது. அதில் முதல் பாவத்தை மலர் பிறையில் பிறந்திருந்தால் முதல் பாவத்தையும், தேய் பிறையில் பிறந்திருந்தால் இரண்டாம் பாவத்தையும் தான் பாதிக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த திதி சூன்யம் உறவுகளை பாதிக்குமா அல்லது உறுப்புகளை பாதிக்குமானா, திதி சூன்யம் உறுப்புகளை பெரும்பாலும் பாதிக்கிறது இல்லை. திதி சூன்யத்தில் உள்ள உடல் உறுப்புகளை பெரும்பாலும் பாதிக்கிறது இல்லை. ஆனால் அந்த திதி சூன்யத்தில் உள்ள அந்த உறவுகள் இருக்காங்களே அவங்கள பாதிக்குது. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன சார்? இப்போ சிம்ம லக்னத்துக்கு சொன்ன உதாரணத்தில் இப்போ மூணாம் பாவம், மூணாம் பாவங்கிறது கம்யூனிகேஷன். ஒரு நண்பர்களுக்கு யாருக்காவது புதுசாக சிம் கார்டு வாங்கி கொடுங்க, நண்பர்களுக்கு புதிய சிம் கார்டு வாங்கி கொடுங்க, திதி சூன்ய பாதிப்பு நீங்கும், வளவளவாக செய்யுங்க. அதே மாதிரி மூணாம் பாவங்கிறது துண்டுன்னு சொல்லுவோம், தோளில் போகிற துண்டு இருக்கு இல்லையா, அல்லது ஏதாவது சின்ன டவுலு சரிங்களா, யாருக்காவது நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சின்ன டவுல் வளவளவாக வாங்கி கொடுங்க. நீங்களே வந்து துண்டு போட்டு பழகுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணாம் பாவம் திதி சூன்யம் பாதிப்புல தான் நீங்கள் வளர்க்கலாம். மூணாம் பாவம் உறவுகள் அப்படிங்கும்போது பக்கத்து வீட்டு நண்பர்கள், அந்த நண்பர்களோட நம்மளுக்கு எப்பயுமே கருத்துக்களோடு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நண்பர்களுக்கு நீங்கள் உறவு அதிகம் நீடிக்க வேணாம். அந்த நண்பர்களுக்கு எதையும் புரியக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, ஏதாவது கஷ்டம் கேட்டால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இந்த மூணாம் பாவம் திதி சூன்யமானவங்க போகாமல் கணபதி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கணபதி வழிபாடு குறிப்பாக பெருமாள் கோவிலில் உள்ள கணபதி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மூணாம் பாவம் ஏன்னா சுக்கரநாள் வர்றது இல்லையா, அதனால் மூணாம் பாவம் திதி சூன்யம் நீங்கும். இதுக்கடுத்து இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அடுத்த பாவத்தை இயங்க விடாமல் தடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் அடுத்த பாவத்தை இயங்க விடாமல் தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி மூணாம் பாவத்துக்கடுத்து நாலாம் பாவத்தை தடுக்கும் அப்படின்னா கால்நடை நாலாம் பாவம். அப்போ கால்நடைகளுக்கு ஏதேனும் உணவு கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பசு மாட்டுக்கு போயிட்டு நீங்கள் மூணாம் பாவம் திதி சூன்யமாக இருக்கும்போது பழங்கள் கொடுக்கறது, அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவு வைக்கிறது, பருத்தி வாங்கி கொடுக்கலாம். அவங்க வசதி என்னவோ அதை பொறுத்து என்னமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த திதி சூன்யம் பாதிப்பு வேலை அது நீங்கி உங்களுக்கு நன்மையை தரும். இந்த திதி சூன்யத்தில் உள்ள கிரகம் ஏதாவது தீமை செய்யுமா சார்? செய்யவே செய்யாது. திதி சூன்யத்தில் உள்ள கிரகம் சுப கிரகம் மட்டும் கொஞ்சம் தீமை செய்யுமாங்கிறவரை நன்மை செய்யாத செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கும், தீமையை பெரும்பாலும் செய்யாது. ஆனால் திதி சூன்யத்தில் பாவகரகம் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். நிறைய பேர் தீமை செய்யும் நினைக்கிறீங்க, அப்படி கிடையவே கிடையாது. திதி சூன்ய பாதிப்புக்கு இப்போ இந்த பிரதமை தேவைக்குனாலே அவங்க முன்கோவம் தான் அதிகமாக வரும். அவங்க பெரும்பாலும் இந்த முன்கோவம் அதிகமாக வர்றது, செக்ஷுவல் பிரச்சனை, தாம்பத்திய பிரச்சனை வர்றது, கணவன் மனைவி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது,
இந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்க அதிகமா வந்து நிறைய தொந்தரவு வருதுன்னு சொல்லும் போது அதை மட்டும் நீங்க சரி பண்றதுக்கு இந்த எளிய வழிபாடை மட்டும் நீங்க கடைபிடிச்சா போதும். நீங்க போயிட்டு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ண தேவையில்லை. நீங்க இதுக்காக பெருசா பரிகார ஹோம பூஜை செய்ய தேவையில்லை. சாதாரணமான ஒரு தொண்டு தானம், சாதாரணமா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இது கூட என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஒரு பேனா வாங்கி கொடுங்க. சின்ன மூணாம் பழம் தான் எழுத்து, அந்த வாங்கி கொடுக்குற பேனா வந்து கிரீன் கலர்ல கூட வாங்கி கொடுங்க. சரிங்களா, பேனாவுடைய கலர் இங்கே வந்து ப்ளூ தான், நீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். திருச்சினியும் பாதிப்பும் நிறைய பேசுறேன், எனக்கு திருச்சினி மாதிரி எனக்கு திருச்சினி மாதிரி இந்த பாவமே கெட்டு போச்சு ஏங்களா சார், அதெல்லாம் கவலையே போடாதீங்க. திருச்சினியத்துக்கு இன்னும் எளிய பிரகாரமா இருக்கு. நம்ம அடுத்து திருச்சினியத்தை பத்தி வகுப்பு எடுக்க போறோம். அந்த வகுப்புல உங்களுக்கு நீங்க கலந்துக்கணும் வகுப்புப்பட்டா உங்களுடைய சந்தேகம் அத்தனையும் திருச்சினியத்துல விரிவா பார்ப்போம். திருச்சினியை ஏன் ஆச்சு, ஏன் அது இந்த திருச்சினியும் எப்ப வேலை செய்யும், என்ன திசா புத்தியில வேலை செய்யும், மேல பாவகிரகம் போனா எப்படி வேலை செய்யும், டான்சிட்ல வந்து பாத்தீங்கன்னா சுபகரகம் போனா எப்படி வேலை செய்யும், இந்த மாதிரி தெளிவா அதை பத்தி நிறைய நம்ம கொடுப்போம். சரிங்களா, மறக்காம ஜெயலலிதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நிறைய பதவிகள் உங்களுக்கு வகுப்பா கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டா நம்ம ஜெயலலிதாசங்கள் கம்யூனிட்டியில பார்த்துட்டே வாங்க, வகுப்புகள் இருக்கும், கலந்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான பதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதுக்குண்டான என்ன பரிகாரம் பண்ணுங்களா அடுத்தடுத்த பதவிகளும் கொடுக்க முயற்சி பண்றேன். அனைவருக்கும் நன்றி.